இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. இந்த சர்ச் கட்டின பிறகு இதே பீரியட்ல வந்தவங்க தான் சீக்கன் பால்கர், 17th century அவர் வந்தார். அவர் ஏன் இங்கே வந்தார்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டென்மார்க்ல உள்ள மன்னர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரேடை மட்டும் வைக்க வேணாம், மிஷன் சம்மந்தமா எதுவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ரூல் பண்ணது. ஆனால் ஃபர்ஸ்ட் வரும்போது கிறிஸ்டியன் கிங்கு, ஆனால் 17th century வேற கிங், ஃப்ரெட்ரிக் கிங் இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த ஊரில் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு, மிஷன் சம்மந்தமாக யாரும் தரங்கம்பாடிக்கு போகிறீங்களான்னு. ஆனால் அங்கே யாரும் போக விருப்பப்படல. அதனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பும்போது ஜெர்மன்லேருந்து ரெண்டு பேர் அனுப்பலான்ட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்தவங்க தான் ஹென்ரி க்ரூச்சோ, சீகன் பால்கர், ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்க வந்த பிறகு இந்த சர்ச்சில் அவங்க ஊழியம் பண்ணி 1706 ஜியாம் சர்ச்சில் ஊழியம் பண்ணி, அதுக்கப்புறம் அவருடைய சொந்த செலவில் 1718 நியூ ஜெருசலேம் சர்ச் கட்டி அந்த சர்ச்சில் தமிழ் சுவிசேஷத்திறன், தமிழ் மக்களுக்காக எல்லாமே அதில் பண்ணாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்டர்ஸ், கவர்னர்ஸு, ஹை லெவல் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தான் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சாதாரண மக்களை இங்கே அனுமதிக்கப்படல. அதனால தான் அந்த சர்ச் கட்டி அதில் இங்கே உள்ள மக்களுக்கு மிஷனை போதிச்சு அதுக்கப்புறமா அதில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கப்பல் எந்த கப்பல் வழியாக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் அப்படிங்கிற கப்பல் வழியாக தான் முதல் முதலாக வந்தாங்க. இங்கே வந்த முதல் கப்பல் எலிஃபண்டா, எலிஃபண்டா. அந்த பக்கத்தில் இருக்கிற ஷிப் பார்த்தீங்கன்னா வரும்போது பிரெஞ்சு கப்பலோட போர் செஞ்சு ஒரு கப்பலை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்காங்க. நேவல் பேட்டில் பை கேப்பர். ஓகே, ரெண்டு கிலோமீட்டர் கரைக்கு போயிடுச்சு, கடல் கடல்ல போயிடுச்சு. இது வந்து தரங்கம்பாடி கோட்டை அது. ஓகே, இது என்ட்ரன்ஸ் சுற்றி அவங்க சுற்றுச்சுவர் அமைச்சிருந்தாரு. இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடல்ல போயிடுச்சு. இது ஒவ்வொரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு ஒரு மீட்டர் லேண்டு ஒவ்வொரு வருஷமும் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா போனதில்ல, அப்படியே பார்க் கரெக்டாக போயிடுச்சு. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 2004 சுனாமியில் இந்த பகுதி எப்படி அழிஞ்சிது. இதே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ் கேட்டு நுழைவாயில். இந்த நுழைவாயில் ஏன் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்ட் மட்டும் கட்டியிருக்கும் போது மன்னர் செஞ்சதெல்லாம் ஆன பிறகு அதிகமான தொகை கேட்டுருந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க. பக்கத்தில் ஃப்ரெஞ்சு, டச்சு இந்த மாதிரி நிறைய பக்கத்தில் இருக்கிறவங்களால இவங்களுக்கு நிறைய வியாபார ரீதியாக பாதிப்பு இருக்குது. அதனால என்ட்ரன்ஸ் கேட்வே கட்டி உள்ளே வரும்போது அனுமதியோடு உள்ளுக்கு வரணும், அனுமதியோடு வெளியில் போகணுன்றதுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் கேட்வே கட்டி ஃபுல்லும் சுற்றுச்சுவர் அமைச்சது. இந்த பகுதியெலாம் இப்போதைக்கு இல்லை, இந்த பார்ட் இருக்கு. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து கோட்டையே வரைபடம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இந்த ஷிப்லாம் வந்து அப்போ இறக்குமதி பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுற மாதிரி அதை வந்து குறிப்பிடறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த படம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டென்மார்க் குயின் அவங்க, பிரசன்ட் குயின் அவங்க, பிரசன்ட் குயின். ஆமாம், மார்கரெட் டூ இவங்க. மார்கரெட் தரங்கம்பாடியில் இசைக்கலைஞர்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக்க அங்கே இருக்கிறீங்க? 7 வருஷமாக இருக்கிறீங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்களா இல்லாட்டா? இல்லை இல்லை, இது இது வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறாங்க. அப்படியா, பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, சூப்பர். நிறைய ஒரு அக்யூரேட்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்யூ. த கவர்னர்ஸ் ரெசிடென்ஸ் இன் ட்ராங்க்பூர். பா, குயின்ஸ் லைப்ரரி, ட்ராங்க்பூர். இந்த புத்தகங்கள்லாம் விலைக்கு கிடைக்குமா? இதேமாரி புத்தகங்கள் விலைக்கு கிடைக்குமா? வேற எங்க இருக்குது? கவர்னர் ரெசிடென்சி புக்ஸ்னா அது சேலுக்கு இருக்கு.
எவ்வளோ வரும் எவ்வளோ வரும்? 1300 ரூபாய் வரும். சரி, இந்த புக்கு 700 ரூபாய் வரும். 700 ரூபாய் வாங்கிடுறேன் ஒரிஜினல் காப்பி இல்லை, காப்பி தான். காப்பி தான், ஓகே ஓகே ஓகே. இந்த புக்கு கிடைக்காது, இந்த புக்கு கிடைக்கும். ட்ராங்க் ஃபோர், இது வந்து செமிட்ரி. இங்கே வந்தவங்க எப்படி இறந்தாங்க, ஒவ்வொரு பீரியட்லையும் ஓஹோ ஒரு நபர் எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி இறந்தாங்க, அதை பற்றி ஹிஸ்ட்ரி, எங்கெங்கெல்லாம் அந்த கல்லறைகள் இருக்குது அப்படின்றத பற்றி மென்ஷன். இது 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 என்ன ரேட் வருது? இது 1500 ரூபாய். இது 1500 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டென்மார்க் செமிட்ரி மட்டும் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது நியூ ஜெருசலேம் சர்ச்சில் எங்கெங்க கல்லறைகள் இருக்குது, யார் யார் பேர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஜியாம் சர்ச்சில் அந்த மாதிரி யார் யார் இறந்தாங்க அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி இதில் இருக்கும். உப்பு தொழிற்சாலையை முதலாவதாக தொடங்கியது வந்து சீகன் பால்கன் சொல்றாங்க. அது குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உப்பு பத்தி இல்ல, அவர் பேப்பர் மில் தான் இங்க ரெடி பண்ணி, பேப்பர் மில் அரைச்சாங்க. அதுக்கான எந்த ஒரு தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்றது எந்த இதுலையுமே அவங்க குறிப்பிட்டு காமிக்கலை. அல்ல, அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுலேயும் நம்ம பார்க்க முடியாது. டேனிஷை தான் மெயின் பண்ணுவாங்களே தவிர, அவர் ஜெர்மன்லேருந்து வந்தார். அதனால் ஹிஸ்ட்ரினா நம்ம ஜெர்மன்லேருந்து வர்றவங்கள்ட்ட விசாரிச்சோம்னா அவங்களுடைய இதில் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக ஏதாவது கொண்டு வருவாங்க. இந்த நூல்கள் விலைக்கு கிடைக்குது, அதாவது கவர்னஸ் ரெசிடென்ஸ் இன் ட்ராங்க்பூர் இந்த நூல் விலைக்கு கிடைக்கிறது. அதன் போல் ட்ராங்க் பார், அதாவது கல்லறைகள், அவங்க யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்லறைகள் குறித்து, இது 1500 ரூபாய். இது விலைக்கு கிடைக்கல. சரி, நான் உள்ளே பார்த்துட்டு வரேன். தேங்க்யூ. கட்டாயமாங்கக்கா, கட்டாயமாங்கக்கா. வாவ், சச் எ பியூட்டிஃபுல்.